நண்பர்களே, பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை கண்டிப்பாக கூடும், அதே மாதிரி மாணவர்களின் எண்ணிக்கையும் கண்டிப்பாக கூடும். எதனால் இப்படி சொல்கிறோம்னா, இந்த நியூஸை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் தொழிற்கல்வி செயல்முறைகள், சென்னை 6/17/2021. பொருள்: பள்ளிக்கல்வி 2020-21 கல்வியாண்டு மாணவ மாணவியர் இடைநிற்றலை முற்றிலும் தவிர்த்தல், சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம். அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் சுயநிதி வகுப்பு பிரிவு நீங்களாக 10, 11 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் வங்கி கணக்கு விவரங்கள் கூறுதல் தொடர்பாக. அரசாணை பார்த்தீங்கன்னா எத்தனை அரசாணை இருக்குன்னு பாருங்கள், 5 அரசாணைகள் இருக்குது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் சுயநிதி வகுப்பு பிரிவு நீங்களாக 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவ மாணவியரின் இடைநிற்றலை முற்றிலும் தவிர்க்கும் பொருட்டு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் பார்வை 1 கண்டுள்ள அரசாணையின்படி 2011-12 கல்வியாண்டு முதல் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பார்வை 2 கண்டுள்ள பள்ளிக்கல்வி இயக்குநரின் செயல்முறைகளின்படி 2020-22 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் சுயநிதியில் செயல்படும் வகுப்பு பிரிவினங்களாக 10, 11 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவ மாணவியரது எண்ணிக்கை விவரங்கள் பார்வை 5 கண்டுள்ளவாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர் வந்து பெறப்பட்டதன் அடிப்படையில் பார்வை 3 கண்டுள்ள அரசாணையின்படி இத்திட்டத்திற்கென நிதி ஒதுக்கீடு செய்து ஆணையிடப்பட்டுள்ளது. ஸோ 10, 11, 12 எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்கன்னு அரசுக்கு ஏற்கனவே தகவல் தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பணியிடங்களை நிரப்புவதற்கு வாய்ப்பாக இருக்கும், பணியிடங்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு நண்பர்களே. மேலும் பார்த்தீங்கன்னா, மேலும் இவ்வரசாணையில் திட்டத்தினை செயல்படுத்த 2011-12 ஆண்டில் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறைகள் நிலையில் தொடர்புடைய மாணவ மாணவியரின் பெயரிலான வைப்பீடு பத்திரங்கள் தமிழ்நாடு மின்னிசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தால் தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வழங்கப்பட உள்ளது. எனவே மேற்படி வைப்பீடு பத்திரத்தில் மாணவ மாணவியரின் பெயர் மற்றும் விவரங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளதால் ஒவ்வொரு பள்ளியிலும் வகுப்பு வாரியாக 10, 11 மற்றும் 12 வகுப்பு ஆசிரியர்கள் உள்ளிட்ட இதர ஆசிரியர்கள் அடங்கிய குழுவினை அமைத்து பள்ளி ஆவணங்கள் மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றின்படி மாணவ மாணவியரின் விவரங்களை கூர்ந்தாய்வு செய்து அவ்விவரங்களை இணைப்பில் கண்டுள்ள படிவங்களில் எவ்வித மாறுபாடின்றியும் எந்த களமும் விடுபடாமலும் ஆங்கிலத்தில் எக்ஸல் ஷீட்டில் பூர்த்தி செய்து 25/2/2021 kscctndsc@nic.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பிவிட்டு அவ்விவரங்கள் பதிவு செய்யப்பட்ட குறுந்தகட்டினையும் வகுப்பு வாரியாக பதிவு செய்யப்பட்ட மாணவ மாணவியரின் எண்ணிக்கை விவரங்களுடன் இணை இயக்குநரின் தொழிற்கல்வி பெயரிட்ட முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் மேற்கண்ட விவரங்களை தயார் செய்யும் போது கீழ்கண்ட அறிவுரைகளை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பின்பற்றி 10, 11 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவ மாணவியரின் விவரங்களை மிக துல்லியமாக பதிவு செய்யும் பணியினை மேற்கொள்ளுமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் தெரிவிக்கப்படுகிறது. படிவத்தில் உள்ள கலங்கள் எதுவும் விடுபடாமல் தயார் செய்வதுடன் ஒரே மாணவ மாணவியரின் பெயர் 2 முறை பதிவு செய்யக்கூடாது. பள்ளி ஆவணங்களின்படி ஒப்பீடு செய்யப்பட வேண்டும். மாணவ மாணவியரின் வங்கி சேமிப்பு கணக்கு எண்ணில் முதல் இலக்க எண் 0 என இருந்தால் அதனையும் சேர்த்து முழுமையான இலக்க எண்களை பதிவு செய்தல் வேண்டும். இடைவெளியின்றி மாணவ மாணவியரின் வங்கி சேமிப்பு கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி கோடு, எம்ஐசிஆர் நம்பர் ஆகியவற்றை பதிவு செய்யும் போது 0 என்பதற்கு பதிலாக கேபிட்டல் ஓ என்றும் ஓ என்பதற்கு பதிலாக 0 என்றும் இந்த மாதிரிலாம் ஒரு சில இதை கொடுத்துருக்காங்க. மாணவ மாணவியரின் வங்கி சேமிப்பு கணக்கு தற்போது உபயோகத்தில் உள்ளதா என மிக சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட பண பரிமாற்ற விவரங்கள் பதிவு செய்யப்பட்ட வங்கி கணக்கு புத்தகம் நகலை கொண்டு சரிபார்க்க வேண்டும். மாணவ மாணவியரின் சேமிப்பு கணக்கு வைத்துள்ள வங்கி வேறு வங்கியுடன் சேர்க்கப்பட்டிருந்தால் அவ்வங்கியின் பெயர், ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர், எம்ஐசிஆர் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், வங்கி கிளையின் அமைவிடம் ஆகிய விவரங்களை தொடர்புடைய மாணவர் அல்லது அவரது பெற்றோரை நேரில் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று அனைத்து விவரங்களையும் உறுதி செய்த பிறகு பெறப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட வேண்டும். மாணவ மாணவியர் பயிலும் பள்ளியின் பெயர், வங்கியின் பெயர் மற்றும் கிளை விவரங்கள் முழுமையாக பதிவு செய்யப்பட வேண்டும்.
நடப்பு 2020-21 கல்வியாண்டில் 12 வகுப்பு பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு 10 வகுப்பில் பயின்றமைக்கான தொகை ரூபாய் 1500, 11 வகுப்பில் பயின்றமைக்கான தொகை ரூபாய் 1500 மற்றும் 12 வகுப்பில் பயின்றமைக்கான தொகை ரூபாய் 2000 ஆகிய விவரங்கள் சரியான காலத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதேபோல் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 10 வகுப்பு பயிலாதவர்கள் சிபிஎஸ்இ மெட்ரிக் மற்றும் சுய உதவி பெறும் பள்ளிகள் வகுப்புகள் பிரிவுகளில் பயின்ற மாணவ மாணவியர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் 10 வகுப்பிற்கான தொகை பரிந்துரைத்தல் கூடாது. மாணவ மாணவியரின் வங்கி சேமிப்பு கணக்குகள் அவர்கள் 12 வகுப்பு பயின்று முடிக்கும் வரை தொடர்ந்து நடைமுறையில் வைத்திருக்க வேண்டும் என மாணவ மாணவியருக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும். வைப்பீடு பத்திரத்தில் மாணவ மாணவியரின் தலைப்பு எழுத்து, பெயர் முதலிய விவரங்கள் தவறாக பதிவு செய்யப்பட்டால் அதை மாற்றம் செய்து சிறப்பு ஊக்கத்தொகையினை பெறுவதில் சிரமம் ஏற்படும் என்பதால் இப்பணியினை மிகவும் விழிப்புணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும். மாணவ மாணவியரின் விவரங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களில் தொடர்புடைய பள்ளி தலைமை ஆசிரியர் தாளாளரின் கையொப்பத்தினை பெற்று சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலக கோப்பில் பராமரித்தல் வேண்டும். எனவே மேற்கண்ட அறிவுரைகளை பின்பற்றி 2020-21 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் சுயநிதி வகுப்பு பிரிவு நீங்களாக 10, 11 மற்றும் 12 வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவியரின் விவரங்கள் ஏதும் விடுபடாமல் இணைப்பில் கண்டுள்ள படிவங்களில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். எதிர்காலத்தில் எவர் பெயராவது விடுபட்டுள்ளது என கண்டறியப்பட்டால் அதற்கான முழு பொறுப்பும் சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலரையே சாரும் என அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது. இணைப்பு படிவம் 1, 2, 3. பெறுநர் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள். நகல் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள். இயக்குனர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. இயக்குனர் சமூக நலத்துறை. இயக்குனர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பார்வையினர் நலத்துறை. முதன்மை தலைமை வனக்க பாதுகாவலர் பனகல் மாளிகை சைதாப்பேட்டை இணை இயக்குனர். மாணவ மாணவியரது விவரங்களை தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உடன் வழங்குமாறு சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தும் பொருட்டு கனிவுடன் அனுப்பப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பணும்னு அந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஃபார்ம் 1, 2, 3, அதையும் பார்த்துக்கோங்க நண்பர்களே. இதை போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.